Hello my dear students, today in sexual reproduction in flowering plants we are going to see the continuation. Sariya, நேற்று நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மலர் மலரினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் இதை பார்த்தோம். இப்போது ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ஒரு தடவை பார்க்கலாம், பார்த்துட்டு டைரக்டாக ரீப்ரொடக்ஷனுக்குள்ளே போவோம். சரியா? பூத்தளம், த தலாமஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர் has many nodes. அதாவது அந்த பூத்தளத்தில் வந்து நிறைய கணுக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தாவர தண்டினுடைய மாற்று அதுதான் மலர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பூத்தளத்துலையும் இதே மாதிரி மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ ஆக்குத்திசுக்கள் இருக்கு. அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம்னா டைரக்டாக என்னவா மாறுது அப்படின்னா பிஸ்டில் அப்படி மாறும். பிஸ்டில்னா என்ன? பிஸ்டில் இட் இஸ் அ கைனீஷியம். சரியா? சூலக வட்டம். இந்த சூலக வட்டம் கைனீஷியம்ல மூணு பார்ட் இருக்கு. ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. சூலகமுடி, சூலகத்தண்டு, சூலகம். இதனுடைய தொடர்ந்து இந்த சக்சசிவ் நோடு தொடர்ந்து இருக்கிற அந்த கணுவில் என்ன இருக்கும்? மகரந்தம், மகரந்த பை இருக்கும். மகரந்த பை நாம் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் டைரக்டாக கைனீஷியம் பிஸ்டிலா மாறும். இதற்கு அடுத்து இருக்கிற சக்சசிவ் நோட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வட்டங்களாக மாறும். இப்படிதான் நாம நேற்று கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஆண்ட்ரீஷியம் மட்டும் நம்ம பார்த்தோம். ஆண்ட்ரீஷியம் அப்படிங்கிறது மகரந்த பை மற்றும் மகரந்த கம்பி இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆண்ட்ரீஷியம். It is also called stamen. It is also called what? Stamen. In the structure தான் நம்ம நேற்று பார்த்தோம். அதில் அடி பிணைப்பு, முதுகு பிணைப்பு, வர்சடைல் இந்த மாதிரியான சில அமைப்புகளை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதை தொடர்ந்து வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் பார்க்கணும். அதுக்கு முன்னால் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, the events in the reproduction of flowering plants. இதில் மூன்று நிகழ்ச்சிகள் நடக்கும். என்ன என்னெல்லாம் அப்படின்னா, ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ரெண்டாவது ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். மூணாவது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட். இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் நாம் ரெண்டு பகுதிகள் பார்க்கணும். சூலகத்திலிருந்து சூல் எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். மகரந்த பையில் மகரந்த துகள் எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குது. ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறதுலையும் ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு. போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு பின்னால் நடைபெறுகின்ற மாற்றங்கள், இதுலையும் நமக்கு ரெண்டு உறுப்புகளை பார்க்கணும். ஸோ இப்படி மூணு நிகழ்வுகளாக
reproduction in flowering plants. இது இருக்கு சரியா. So there are three events in the reproduction in flowering plants. One is pre-fertilization event, second one is fertilization event, third one is post-fertilization event. We will discuss one by one. நாம் வந்து ஒன்று ஒன்றா அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா. ஸோ இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட். நாம் இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் டைரக்டாக மகரந்த பையினுடைய வளர்ச்சி அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் இதை பார்க்க போகிறோம் சரியா. டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரில் வாட் வி ஆர் கோயிங் டு சி, the young anther, the structure of young anther உடைய அந்த அமைப்பு, it has or it consists of or it is composed of homogeneous mass of cells covered by epidermis. ஒருபடித்தான செல் திரள்கள் புறத்தொழினால் சூழப்பட்டு காணப்படும். எப்போ யங் ஆந்தரா இருக்கும்போது, அதாவது அதோட யங் ஸ்டேஜ் ரொம்ப இயல் நிலையில் இருக்கும்போது, ஒருபடித்தான செல் திரள்கள் புறத்தொழினால் சூழப்பட்டு காணப்படும். அதுதான் ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் கவர்டு பை எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. திஸ் ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ், இந்த ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் அதோட வளர்ச்சியின் போது, அதனுடைய வளர்ச்சியின் போது ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, யங் ஆந்தரோட ஸ்ட்ரக்சரில், இது வந்து யங் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க, இது வந்து எபிடர்மிஸ், இது உள்ள இருக்கிறது எல்லாம் ஒரே வகையான செல் திரள் அமைப்பு, ஒரே வகையான செல் திரள், தட் இஸ் வாட் ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல். திஸ் ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல் டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட், அதனுடைய வளர்ச்சியின் போது இந்த ஒரே வகையான செல் திரள் எப்படி மாறுகிறது அப்படின்னா, நான்கு மடல் கொண்ட அமைப்புகளாக மாறுகிறது. தட் மீன்ஸ் இட் அஸ்யூம்ஸ் ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சர், அஸ்யூம்ஸ் ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சர்னால் எப்படி இருக்கும், இப்படி மாறும். மறுபடியும் இது வந்து எபிடர்மிஸ் புறத்தோல், இது உள்ளே இருக்கிற செல்கள் ஒரே படித்தாக இருக்கின்ற அந்த செல்கள், இந்த செல்கள் மாற்றங்களுக்கு உட்படுகிறது. அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, புறத்தோலுக்கு உட்புறமாக இருக்கின்ற செல், அந்த செல் ஹைப்போடெர்மல் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புறத்தோல் அடிச்செல்கள் அப்படின்னு சொல்கிறோம், புறத்தோல் அடிச்செல்கள். இந்த புறத்தோல் அடிச்செல்கள் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இந்த புறத்தோல் அடிச்செல்கள் புறத்தோலுக்கு உட்புறமாக இருக்கின்ற செல்கள் இந்த நான்கு மடல்களாக மாறிய பின் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் அப்படி சேஞ்ச் ஆகும். It acts as the cell which is present below the epidermis, it acts as hypodermal cell. அதாவது புறத்தோல் அடிச்சல். இந்த புறத்தோல் அடிச்சல் என்ன ஆகுது அப்படின்னா,
ஒரு ஆர்க்கிஸ்போரியல் செல்லாக செயல்படுகிறது. இட் ஆக்ட் அஸ் அ ஆர்க்கிஸ்போரியல் செல். ஆர்க்கிஸ்போரியல் செல் ஆர்கிஸ்போரியல் செல்னா என்ன? நுண் வித்து உருவாக்க செல் அப்படின்னு அர்த்தம். நுண் வித்து உருவாக்க செல், அதுதான் ஆர்கிஸ்போரியல் செல். சரியா? திஸ் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் ஆர் நத்திங் பட் நுண் வித்து உருவாக்க செல், இல்லை நுண் வித்து செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நுண் வித்து செல்கள் என்ன ஆகுது? இந்த நுண் வித்து செல்களில் ஏன்னா நமக்கு வந்து மகரந்த துகள் நடைபெறணும், அதாவது அதனுடைய உருவாக்கம் நடைபெறணும், த ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ், நமக்கு அதுதான் ரீப்ரொடக்ஷனுக்கு தேவை. இப்படி இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் என்ன ப்ராப்ளம், அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கு? ஃபஸ்ட் ஈவெண்ட், இட் அண்டர் கோஸ் பெரிக்ளைனல் டிவிஷன். பெரிக்ளைனல் டிவிஷன், இந்த பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படிங்கிறது பரிதிக்கிணையான, சரியா, ஒரு பகுப்பு, தளப்பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் நிறைய இருக்கும், நான்கு மடல்களிலும் இந்த ஆர்கிஸ்போரியல் செல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஆர்கிஸ்போரியல் செல் எடுத்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்கிஸ்போரியல் செல். இந்த ஆர்கிஸ்போரியல் செல் பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு பரிதிக்கிணையான தளப்பகுப்பிற்கு உட்படுகிறது. அப்படி உட்படும் போது இரண்டு செல்களாக பிரிகிறது. இட் டிவைட்ஸ் இன்டு டூ செல்ஸ். ஸோ திஸ் டூ செல்ஸ், இது வந்து நான்கு மடல்கள் கொண்ட அந்த மகரந்தம். இங்கே இருக்கிற ஒரு செல் தான் ஆர்கிஸ்போரியல் செல், நுண்வித்து செல், தளப்பகுப்பு அப்படிங்கிறது நடக்குது. அப்போ ரெண்டு செல் ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு செல் புறத்தோலை நோக்கியும் மற்றொரு செல் மகரந்த பை, மகரந்தின் மகரந்த மகரந்தத்தினுடைய உட்புறத்தை நோக்கியும் வளர்கிறது, பிரிகிறது. எ செல் விச் டிவைட்ஸ் பெரிக்ளைனலி, தட் மீன்ஸ் ஆர்கிஸ்போரியல் செல் டிவைட்ஸ் பெரிக்ளைனலி டைரக்ட்லி, ப்ரொடியூசஸ் டூ செல்ஸ். ஒன் இஸ் டுவர்ட்ஸ் த எபிடர்மிஸ், அனதர் ஒன் இஸ் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட் ஆஃப் தி ஆந்தர். The cell which is present towards the epidermis, புறத்தோலை நோக்கி உருவாகின்ற இந்த செல், புறத்தோலை நோக்கி உருவாகின்ற இந்த செல் மீண்டும் மீண்டும் பகுப்படையும். சரியா? புறத்தோலை நோக்கி உருவாகின்ற இந்த செல் மீண்டும் மீண்டும் பகுப்படையும். இந்த செல் மீண்டும் மீண்டும் பகுப்படைகிறது. அப்போ இந்த செல் என்னாச்சு? We'll see. This cell இஸ் அ ஃபஸ்ட் செல், முதல் நிலை புறத்தோல் அடிச்சல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல் நிலை புறத்தோல் அடிச்சல், சரியா? இந்த முதல் நிலை புறத்தோல் அடிச்சல் அப்படிங்கிறது நம்ம ஆர்கிஸ்போரியல் செல் அப்படின்னு தான் பார்த்துருக்குறோம். அதில் தான் பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்திருக்கு. சரியா? இந்த புறப்பக்க செல் அப்படின்னு சொல்லலாம். இந்த புறத்தோலை நோக்கி உருவாக்கின்ற அந்த செல்லை வந்து புறப்பக்கச்செல் அப்படின்னு சொல்லலாம். முதல் நிலை புறப்பக்கச்செல், இட் இஸ் பிரைமரி பரைட்டல் செல். சரியா? புறப்பக்கச்செல் அப்படின்னு சொல்றோம். திஸ் பிரைமரி பரைட்டல் செல் அண்டர் கோஸ் சீரீஸ் ஆஃப் பெரிக்ளைனல் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன். தொடர்ச்சியாக இந்த புறப்பக்கச்செல் பரிதிக்கு இணையான தளப்பகுப்பு மற்றும் ஆரத்திற்கு இணையான பகுப்பு தொடர்ந்து நடந்து பல செல்களை உருவாக்குகின்றது. அந்த பல செல்கள் இரண்டு முதல் ஐந்து அடுக்குகள் கொண்ட மகரந்த சுவர்களை உருவாக்குகின்றன. தட் மீன்ஸ் திஸ் பிரைமரி பரைட்டல் செல் undergoes series of periclinal and anticlinal division,
to form 2 to 5 layers of anther wall. 2 to 5 layers of anther wall. So, மறுபடியும் இதை சொல்கிறேன். யங் ஸ்டேஜில் ஆந்தர் வந்து ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸாக இருக்குது. அதை சுற்றி எபிடர்மிஸ் புறத்தோல் அப்படிங்கிறது இருக்குது. ஹோமோஜினஸ் மாஸ் அப்படிங்கிறது ஒருபடித்தான செல் திரள். இந்த ஒருபடித்தான செல் திரள் இருக்கின்ற அந்த அமைப்பு நான்கு மடல்கள் கொண்ட அமைப்பாக மாறுகிறது. இட் அஸ்யூம்ஸ் ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சர் டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதில் இருக்கிற அந்த செல்ஸ், த செல்ஸ் விச் ப்ரெசன்ட் பிலோ த எபிடர்மிஸ் புறத்தோளுக்கு அடியில் இருக்கின்ற குறிப்பிட்ட செல் ஹைப்போடெர்மல் செல்லாக ஆக்ட் ஆகுது. அதாவது புறத்தோல் அடிச்செல்லாக அது செயல்படுகின்றது. புறத்தோல் அடிச்செல் அங்கே என்ன நடைபெறுகிறது அப்படின்னா டிவிஷன் அப்படிங்கிறது நடக்கும். அங்கே டிவிஷன் நடக்கணும்னா இட் ஹேஸ் டு ஆக்ட் அஸ் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். அது நுண் வித்து செல்களாக செயல்பட்டால் மட்டும்தான் அங்கே டிவிஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரியா? ஸோ இந்த ஆர்கிஸ்போரியல் செல் அண்டர் கோஸ் பெரிக்ளைனல் டிவிஷன். திஸ் இஸ் ப்ரொடியூசிங் டூ செல்ஸ். ஒன் இஸ் டுவர்ட்ஸ் த எபிடர்மிஸ், அனதர் ஒன் இஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த ஆந்தர். இரண்டு செல்கள் உருவாகின்றது தளப்பகுப்பு மூலமாக. ஒரு செல் புறப்பக்க செல்லாகவும் இன்னொரு செல் எப்படி மாறுகின்றது, நுண் வித்து உருவாக்க செல்லாகவும் மாறுகிறது. சரியா? பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரி பரைட்டல் செல் முதல் நிலை புறப்பக்க செல் தொடர்ந்து தளப்பகுப்பு மற்றும் ஆரச்சமச்சை பகுப்பு ஆரத்திற்கு இணையான பகுப்பு அதற்கு உட்பட்டு 2 முதல் 5 அடுக்குகள் கொண்ட 2 அடுக்குகள் கொண்ட இந்த ஆந்தர் அதாவது மகரந்த பையனுடைய சுவர்களை உருவாக்குகிறது. இந்த பிரைமரி பரைட்டல் செல் அண்டர் கோ சீரீஸ் ஆஃப் பிரீக்ளைனல் டிவிஷன் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் 2 to 5 லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஆர்கிஸ்போரியல் செல்லில் பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் 2 செல் ஃபார்ம் ஆகுது. அதில் ஒன்று பிரைமரி பரைட்டல் செல், இன்னொன்று பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல். சரியா? அந்த ஸ்போரோஜினஸ் செல்லை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா பரைட்டல் செல் இங்கே சுவர்களை உருவாக்குகிறது. இந்த ஆந்தர் வால் ஆர் ஃபார்ம் ஃப்ரம் த பிரைமரி பரைட்டல் செல் அப்படின்னு பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ ஸ்போரோஜினஸ் செல் இதை பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்து பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் அதாவது நுண் வித்துருவாக்க செல் அந்த செல்லினுடைய அமைப்பை பார்க்கணும். அதில் மறுபடியும் அதை என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தது தொடக்கத்தில் இருக்கிற அந்த இயல்பு நிலை மகரந்த பை 4 மடல்களாக மாறுகின்றது. 4 மடல்களிலும் ஹைப்போடெர்மல் செல் அப்படிங்கிறது ஒரு வரிசையிலோ அல்லது ஒரு சில வரிசைகளிலோ இருக்கலாம். அது புறத்தோல் எபிடர்மிஸுக்கு கீழே இருக்கும். இந்த ஹைப்போடெர்மல் செல் 4 மடல்களிலும், தட் மீன்ஸ் இன் 4 லோப்ஸ், ஆல் த 4 லோப்ஸ் இங்கே இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் ஆர்கிஸ்போரியல் செல், நுண் வித்து உருவாக்க செல். சரியா? இந்த செல் பெரிக்ளைனல் டிவிஷன் அதுக்கு உட்படுது. அதாவது பெரிக்ளைனல் டிவிஷன் என்னன்னு பார்த்தோம், பரிதிக்கிணையான தளப்பகுப்பு. அதனால் ஒரு புறப்பக்க செல்லையும் நுண் வித்து அதிலிருந்து உருவாகின்ற ஒரு செல்லையும் உருவாக்குகிறது, அப்படி பிரிகிறது. அந்த புறப்பக்க செல் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். புறப்பக்க செல் மீண்டும் மீண்டும் அதாவது தொடர்ச்சியாக பெரிக்ளைனல் டிவிஷன் அண்ட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் டு விச் திஸ் பிரைமரி பரைட்டல் செல் விச் இஸ் ப்ரெசன்ட் டுவர்ட்ஸ் எபிடர்மிஸ் இட் ப்ரொடியூசஸ் 2 to 5 லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால். இந்த புறத்தோளுக்கு நேராக உருவான அந்த புறப்பக்க செல் தொடர்ந்து தளப்பகுப்பு மற்றும்
ஆரத்திற்கிணையான வகுப்புக்கு உட்பட்டு 2 முதல் 5 அடுக்குகளிலான மகரந்த பை சுவரினை உருவாக்குகின்றது அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ ஸ்போரோஜினஸ் செல் என்னாச்சு, அதாவது இந்த மகரந்த பையை நோக்கி வளர்ந்த இந்த ஸ்போரோஜினஸ் செல், சரியா, ஸ்போரோஜினஸ் செல் நுண் வித்துருவாக்க செல், அந்த நுண் வித்துருவாக்க செல்லுக்கு என்னாச்சு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்க வேண்டிய டைட்டில், தலைப்பு என்ன அப்படின்னா, மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், நுண் வித் உருவாக்கம், அதுதான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் ஸோ மறுபடியும் நாம் இதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா. ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல், ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல், இந்த நுண் வித் உருவாக்க செல் அப்படிங்கிறது அந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல். இந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் நேரடியாகவோ அல்லது குன்றலிலா வகுப்பு மூலமாகவோ நுண் வித்து உருவாக்க திசுக்களை உருவாக்குகிறது, சரியா. திஸ் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் டைரக்ட்லி ஆர் by a few mitotic division which produces sporogenous tissue, sporogenous tissue, சரியா. இந்த sporogenous tissue, இந்த நுண்ணுருவாக்க திசுக்கள், கடைசி செல்கள் இருக்கு இல்லையா, the last generation of this sporogenous tissue which act as a மைக்ரோஸ்போர் மதர் செல், நுண் வித்து உருவாக்கத்தின் தாய் செல்களாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நுண் வித்து உருவாக்க திசுக்களில் கிடைத்த கடைசி செல்கள் தாய் செல்களாக செயல்படுகின்றன. திஸ் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஃப்ரம் விச் த லாஸ்ட் ஜெனரேஷன் ஆக்ட் அஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் நுண் வித்து உருவாக்க தாய் செல்களாக மாறுகின்றன. அதாவது ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் டுவர்ட்ஸ் த ஆந்தர் அப்படி தான் இருக்கும். அப்போ மறுபடியும் இந்த இந்த 4 லோப் இருக்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம், அதில் இருக்கிற அந்த ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல், ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் ஸ்ட்ரக்சர் தட் ஐ எம் ட்ராயிங். திஸ் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல் நேரடியாகவோ அல்லது சில குன்றலிலா பகுப்புகள் மூலமாகவோ ஸ்போரோஜினஸ் திசுக்களாக மாறுகின்றன. அப்போது திசுக்கள் அப்படின்னா, இங்கே நிறைய செல் ஸ்ட்ரக்சர்ஸை நாம் கொண்டு வரணும், நிறைய செல் ஸ்ட்ரக்சர்ஸ். This is the tissue. This is the tissue structure. சரியா. ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு, நேரடியாகவோ அல்லது குன்றலிலா பகுப்பு, ஒரு சில குன்றலிலா பகுப்புகள் மூலமாகவோ இந்த நுண் வித்து உருவாக்க திசுக்கள் கிடைக்கின்றன. இந்த நுண் வித்துருவாக்க திசுக்களில் கடைசி செல்கள் தான் நுண் வித்துருவாக்க தாய் செல்களாக, அதாவது த லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் தி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஆக்ட் அஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல். இதில் எந்த செல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியோசிஸ், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அண்டர்கோஸ் மியோசிஸ். மைக்ரோஸ்போர் மதர் செல்கள் குன்றல் பகுப்பிற்கு உட்படுகிறது. குன்றல் பகுப்பிற்கு உட்படுவதால் என்ன கிடைக்கும், 4 செல் கிடைக்கும். ஏன்னா மியாசிஸ் அப்படிங்கிறது 4 ஹேப்ளாய்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு குன்றல் பகுப்பு, டிவிஷன், செல் டிவிஷன். ஸோ வென் த ஸ்போரோஜினஸ் மதர் செல்ஸ் அண்டர்கோஸ் அ மியாசிஸ், இட் ப்ரொடியூசஸ் ஹேப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் இன் டெட்ரட் ஃபார்ம். அது எப்படி டெட்ரட் அப்படின்னா, அந்த குன்றல் பகுப்பில் கிடைக்கிற 4 ஒரு மடிய வித்துக்கள்
எல்லாம் சேர்ந்து டெட்ரட் நான்கமை வித்துக்களாக கிடைக்கின்றன. நான்கமை வித்துக்கள். ஸோ திஸ் மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டர் கோஸ் மியாசிஸ் டு ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம். மைக்ரோஸ்போர் டெட்ரட் ஃபார்ம், சரியா? மைக்ரோஸ்போர் டெட்ரட். இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் எப்படிலாம் இருக்கலாம், அதாவது இந்த லாஸ்ட் ஜெனரேஷன் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதுதான் மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக ஆக்ட் ஆகுது. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டர் கோஸ் மியாசிஸ் டு ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போர் டெட்ரட். எப்படி இருக்கும் டெட்ரட் ஃபார்ம்? இப்படி இருக்கும், சரியா? ஸோ ஒரு தெளிவான உட்கருவோடு காணப்படும். இந்த டெட்ரட் ஃபார்ம், இந்த டெட்ரட் ஃபார்ம் இப்படி நான்கமை வித்துக்களாக இருக்கலாம், இல்லை இதனுடைய வடிவங்கள் மாறலாம். எப்படிலாம் மாறலாம், இல்லை எப்படிலாம் சில தாவரங்களில் அது காணப்படுது அப்படின்னா, டெட்ராஹெட்ரல் இப்படி இருக்கு, லீனியராக இருக்கு, டெக்கசேட்டாக இருக்கு, டி ஷேப்பில் இருக்கு, ஐசோ பைலேட்டல் இப்படி இருக்கு. அதாவது நான்கமை வித்துக்கள், முன் வித்துக்கள் நான்கு முகப்புகளோடு இருக்கலாம், அல்லது இரு முகப்புகளோடு இருக்கலாம், இல்லை நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கலாம், இல்லை குறுக்கு மறுக்காக இருக்கலாம், இல்லை டி ஷேப்பில் இருக்கலாம். நான் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் இங்கே போடுறேன், இங்கே பாருங்கள். டெட்ராஹெட்ரல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வடிவம். லீனியர் அப்படிங்கிறது இதில் நாலு செல், இதுதான் லீனியர், நேர்கோட்டில் அமைகிறது. டெக்கசைட் அப்படிங்கிறது குறுக்கு மறுக்கு, எதிரெதிராக இருக்கிறது. அப்போது இங்கே ரெண்டு செல் இருந்தால் இங்கே ரெண்டு செல் இருக்கணும், கிட்டத்தட்ட இதனுடைய வடிவம் மாதிரியாக இருக்கும். இல்லை டைரக்டாக இப்படி ஒரு ஒரே ஒரு செல், அப்புறம் இப்படி டி வடிவத்தில் இருக்கலாம், சரியா? இப்படி தான் இவங்க இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தேவை மைக்ரோஸ்போர் மட்டும்தான், வி நீட் ஒன்லி த மைக்ரோஸ்போர், பட் தே ஆர் இன் த ஹாப்ளாய்டு டெட்ரட் ஃபார்ம். ஆல் த மைக்ரோஸ்போர் விச் ஆர் ஃபார்ம்ட் ஆஃப்டர் த மியாசிஸ் இன் த மைக்ரோஸ்போர் மதர் செல், இட் இஸ் அ ஹாப்ளாய்டு, ஒரு மடிய நுண் வித்துக்கள். ஆனால் அவை எப்படி இருக்கிறது? டெட்ரட், நான்முக வித்துக்களாக இருக்கிறது. நான் வித்துக்களாக இருக்கிறது, நாலும் சேர்ந்தே இருக்கும். ஆனால் தே ஆர் செப்பரேட்டட் சூன் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்போர் டெட்ரட். They separate with each other to form microspore, haploid microspores, individual microspores. They are growing inside the pollen sacs of the anther. So, என்ன சொல்கிறேன், இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட்கள் விரைவில் என்னாகும், தனித்தனியாக பிரிந்து மகரந்த பையுமில் மகரந்த துகள்களாக வளர்கின்றன. இதுதான் இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரில் ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லோட மாற்றம், ப்ரைமரி ஸ்போரோஜினஸ் செல்லோட உருவாக்கம், மைக்ரோஸ்போர்களாக அவைகள் உருவாகின்றன. இதுதான் இதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ், தொடர்ச்சியான நிகழ்வுகள் மைக்ரோஸ்போரோஜெனசிஸில் இதுதான். ஸோ அடுத்த வகுப்பில் நாம் வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படிங்கிறது முதல் நிலை, ரெண்டாவது மெகாஸ்போரோஜெனசிஸ் பார்க்குறோம். இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அண்ட் மெகாஸ்போரோஜெனசிஸ், அதாவது போலன் கிரைன்ஸ் அண்ட் த ஓவியூல், சூள்கள் மற்றும் நுண் வித்துகள், இல்லை மகரந்த துகள்கள், மகரந்த துகள்னு சொல்லலாம். இந்த ரெண்டு உருவானதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கணும். முதல்ல போலன் கிரைன் பாலினேட் ஆகணும் இல்லையா, பாலினேஷன் நடக்கணும். ஸோ அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.